தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமென். லூக்கா 2:31. மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. பிரியமானவர்களே, இன்று திரு அவையானது இயேசுவை கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணித்த திருவிழாவை கொண்டாடுகிறது. ஆண்டவர் இயேசு ஆலயத்திலே அர்ப்பணிக்கப்படுகிறார். யூத சட்டப்படி ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கென்று ஆலயத்திலே அர்ப்பணிக்கப்பட வேண்டும். தூய்மை சடங்கு அங்கே நிகழ்த்தப்படும். பிரியமானவர்களே, சிமியோன் என்பவர் நேர்மையாளராக இருக்கிறார். அவர் தூய ஆவியினாலே உணர்த்தப்படுகிறார். இந்த உலகம் எதிர்பார்த்திருக்கின்ற மெசியாவை காண்பதற்கு முன் நீர் இறக்க மாட்டீர். ஆண்டவர் இயேசுவை ஆலயத்திலே கொண்டு வருகின்ற பொழுது சிமியோன் தனது கரங்களிலே ஏந்துகிறார். இந்த உலகம் எதிர்பார்த்திருந்த மெசியாவை தனது கரங்களிலே ஏந்துகின்ற பொழுது எப்படிப்பட்ட உணர்வாக இருந்திருக்கும், எப்படிப்பட்ட அனுபவமாக இருந்திருக்கும்! பல ஆண்டுகள், பல தலைமுறைகள் ஆண்டவரை எதிர்பார்த்து எத்தனையோ மக்கள் இருந்தார்கள். ஆனால் இங்கே ஆண்டவரை தனது கரங்களிலே ஏந்துகின்ற அனுபவம் சிமியோனுக்கு எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும்? ஆண்டவரை கரங்களிலே ஏந்துகின்ற பொழுது மன நிறைவு, மன நிம்மதி, வாழ்விலே அர்த்தம், வாழ்வின் முழுமையை உணர்ந்து கொள்ளுகிறார். அதனால்தான் இப்போது நீர் என்னை அமைதியுடன் போகச் செய்கிறீர் என்று அவரால் சொல்ல முடிந்தது. பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவை ஒவ்வொரு நாளும் தினம் தினம் நாம் தொட்டு உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அவரது வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தூய ஆவியானவரால் சிமியோனுக்கு உணர்த்தப்பட்டது. அவர் காத்திருந்தார். ஆனால் நமக்கோ அது இயல்பாகவே ஊட்டப்பட்டு விட்டது. நமக்கு இயல்பாகவே தரப்பட்டு விட்டது. நாம் அறிவு பெறுவதற்கு முன்பாகவே ஆண்டவர் இயேசுவை திருமுழுக்கின் வழியாக பெற்றிருக்கிறோம். அப்படிப்பட்ட நாம் ஆண்டவர் இயேசுவை நமது கண்களாலே மட்டும் கண்டுகொண்டு அப்படியே வாழ்விலே இருந்து விடுவோம் என்றால் அது அர்த்தமிராது. ஆண்டவர் இயேசுவை கண்களாலே பார்த்துவிட்டு அவரை வாழ்விலே பின்பற்ற முயற்சி செய்ய வேண்டும். பார்த்த ஆண்டவரை வாழ்விலே ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அதுதான் ஆண்டவர் விரும்புகின்ற ஒன்றாக மாற முடியும். அதுதான் நமது வாழ்விற்கு முழுமையை தருகின்ற ஒன்றாக மாற முடியும். வாழ்விலே அர்த்தத்தை வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக மாற முடியும். நம் வாழ்வை ஒப்புக் கொடுப்போம். ஜெபம். ஆண்டவரே, இன்று என் வாழ்வை உம்மிடம் அர்ப்பணிக்கிறேன். உம்மை பற்றிய புரிதல் எனக்கு அதிகமாக தேவைப்படுகிறது. உம்மை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொள்ளுகிறேன். உமது வார்த்தைகளை கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆனால் உம்மை பற்றிய புரிதல் என்னிலே உண்மையாகவே இருக்குமென்றால் எனது வாழ்வு ஒரு மாற்றத்திலே பயணிக்கும். உம்மை பற்றிய புரிதல் எனக்கு உம்மை ஒரு அன்பு செய்யக்கூடியவராக வெளிப்படுத்துமென்றால் நான் பிறரை அளவிற்கு அதிகமாக அன்பு செய்வதிலே ஆர்வம் கொள்வேனாக. உம்மை பற்றிய புரிதல் எனக்கு ஏழைகளை அன்பு செய்யக்கூடியவராக உம்மை வெளிப்படுத்துமென்றால் நானும் ஏழைகளை அன்பு செய்வதிலே, அவர்களுக்கு உதவி செய்வதிலே என் வாழ்விலே நாட்டம் செலுத்துவேனாக. என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.